எல்லா புகழும் இறைவனுக்கே வல்லோன் அவனே துணை நமக்கே ஆன்றோரே அவையோரே சான்றோரே சாதிக்க பிறந்த சக நண்பர்களே உங்கள் அனைவர் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித நேயம் ஓங்கட்டும் மதவெறி நீங்கட்டும் மனிதன் இது வெறும் வார்த்தை அல்ல இறைவனின் ஆற்றல் மிக்க படைப்பு மக்களை மாக்களிலிருந்து பிரித்து காட்டி பகுத்தறிவு பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றால் கிடைத்த பரிசு மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் புனிதனாய் ஆக வேண்டுமென்றால் மனித நேயம் என்ற மகுடத்தை சூடினால் மட்டுமே மனித சமூகம் மலரும் என்பதுதான் மாபெரும் உண்மை ஆம் மதங்கள் அனைத்தும் அன்பையே முதன்மைப்படுத்தி போதிக்கின்றனர் ஆனால் மனிதனோ மதங்களை அடையாளங்காட்டி மனித நேயத்தை மறந்து உயிர்களை துச்சமாக மதிக்கின்றான் காரணம் மதவெறி எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்று நம் நாட்டு பெண் பிள்ளைகள் தங்கள் அடிப்படை உரிமையை இழந்து நிற்கின்றார்கள் அடிப்படை உரிமையான கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமையை இழக்கும் நிலைக்கு இன்று பெண்கள் ஆளாகிவிட்டார்கள் சீருடைக்கு சீர்குலைவாம் சீருடைக்கு சீர்குலைவாம் சினங்கொண்டு பாய்கின்றனர் வேறுடையிலும் ஒற்றுமை நமக்குள் ஏது வேற்றுமை நண்பர்களே முக்காடு என்பது நம் தலைமறைக்கும் வரையே அன்று அது மூளைக்கான திரையே அன்று நம் கல்விக்கான தடையும் அன்று பன்முக கலாச்சாரம் நம் பாரதத்தின் இன்முகம் அதனை திண்ணமாய் மறந்துவிட்டு பிரிவுவாதம் செய்கிறார்கள் ஆம் பிரிவினைவாத அரசியல் என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் மதவெறி நீங்கும் இன்று இலங்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாடே பொருளாதார ரீதியில் சின்னாப்பினமாக்கப்பட்டிருக்கின்றது காரணம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி தொழில் மருத்துவம் சுகாதாரம் இவற்றில்தான் ஒரு அரசு கவனம் செலுத்த வேண்டுமே தவிர சாதி மத இன மொழி ரீதியிலான பிரிவினைகளை உண்டாக்கும் செயலில் அல்ல சாதி மத இன மொழி என்ற பிரிவினைவாத நோய் மக்களை ஆட்கொண்டு விட்டது அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அன்றுதான் மனித சமூகம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்பொழுதுதான் மதத்தை கடந்த எல்லா மொழி நிலைகளையும் கடந்த மகோன்னதமான மனித நேயம் மலரும் இறையாண்மை வாய்ந்த பல மாநிலங்களை கொண்ட இந்திய ஒன்றியத்தில் சமத்துவம் சகோதரத்துவம் சமய சார்பின்மை ஜனநாயக மாண்பு ஆகியவை உயிரோட்டமாக இருக்குமே ஆனால் மனித நேயம் ஓங்கும் மதவெறி நீங்கும் நண்பர்களே உண்மையில் மனித நேயம் என்பது எப்போது வீழ்கிறது தெரியுமா கெட்டவர்களின் காரியத்தால் அல்ல கெட்டவர்களின் காரியத்தால் அல்ல நல்லவர்களின் மௌனத்தால் தான் இந்த தேசம் நாசமாகி கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் ஒரு நாட்டில் அங்குள்ள சிறுபான்மை சமூகம் அடக்குமுறைக்கு உள்ளாகிறதோ அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதே நாட்டில் வாழும் பெரும்பான்மை சமூகத்தின் மீது கடமையாக இருக்கின்றது மௌனம் காத்தாலோ நடுநிலை வேடமடைந்தாலோ இறுதியில் பச்சைகின்ற அந்த நெருப்பானது அனைவரையுமே தான் சூழ்ந்து கொள்ளும் அநீதியை தட்டி கேட்க வேண்டும் அதற்கு இளைஞர் சமுதாயம் முன்வர வேண்டும் அநீதியை தட்டி கேட்க வயது தேவையில்லை நண்பர்களே அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்தினை வைத்தேன் வென்று தனிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்றானே மனித வாழ்வில் அல்லவை தேய்ந்த அறம் பெருக வைக்க பயனளிக்காத ஆயிரம் செயல்கள் செய்வதை விட செம்மையான சக்தி பெற்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் போதும் ஒரே ஒரு எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு உண்டு மனிதன் தனக்குள் இருக்கும் நேயத்தை வெளிப்படுத்த வேண்டும் இனிதா இனியாவது மனித நேயம் மலர வேண்டும் என்றால் நம் பள்ளிக்கூடங்கள் வெறும் பாடங்களை மட்டுமே கற்பிக்கும் கூடங்களாக மட்டுமல்லாமல் மனித நேயத்தை போதிக்கும் கல்வி சோலையாக மாற வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் சிறியவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் எல்லா மதத்தவரையும் சகோதர சகோதரிகளா பார்க்க வேண்டும் என்ற உன்னத கோட்பாடுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மொத்தத்தில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தத்துவ கோட்பாடின்படி மக்கள் வாழ்ந்தால்
மதவெறி நீங்கும், மனித நேயம் தலை தோங்கும், நம் தலைமுறைகள் சிவந்தோங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி.